வணக்கம். உன்னிடத்தில் பொருள் இருக்கையில் உன் அயலானை நீ போய் நாளை வா என்று சொல்லாதே என்று சொல்லிதான் நீதிமொழிகள் 3:28 அப்படி சுவாசிக்கின்றோம். எனது மாமியார் காலம் சென்ற திருமதி விக்டோரியா மோசஸ் அவர்கள் அவர்களிடத்தில் வந்த ஒருவருக்கும் இல்லை என்று சொன்னதில்லை. அம்மா, சாப்பிட்டு பல நாட்கள் ஆகிறது, உடனடியாக வீட்டுக்குள் சொல்வார்கள், இருக்கிற அரிசியை ஒரு மூட்டை கட்டுவார்கள், இருக்கிற பொருள்களெல்லாம் மூட்டை கட்டுவார்கள், உடனடியாக கொடுத்து அனுப்புவார்கள். அப்படி தான் அவர்கள் இரக்கம் உள்ளவர்களாக இருந்தார்கள். அதைதான் வேதம் சொல்கிறது, உங்களிடத்தில் ஏதாகிலும் இருக்கும் பொழுது யாராவது ஒருவர் கேட்கும் பொழுது இல்லை என்று மறுத்து விடாதீர்கள். இல்லை நாளைக்கு வாப்பா தாரன்னு சொல்லிடாதீங்க. கடவுள் ஒருவேளை ஒரு ஏழையைப் போல கூட வரலாம், ஒரு இல்லாதவரைப் போல காட்சி அளிக்கலாம். ஆகவே எந்த நிலையிலும் இருக்கிறதை பகிர்ந்து கொடுங்கள். நாளை என்பது நமது அல்ல, எனவே பகிர்ந்தளிப்போம், பிறரை வாழ வைப்போம். இந்த நாளும் இனி வரும் நாளும் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். God bless you.